வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கடந்த 4 ஆண்டுகளில் 8 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மும்பையில் 29,500 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை மற்றும் ரயில்வே திட்ட பணிகளை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மர்ம நபர் துப்பாக்கிச் சூடு. முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் காயத்துடன் உயிர் தப்பினார். தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உலக தலைவர்கள் கண்டனம். சைபர் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட உதவிகள் அளிக்க வேண்டியது உடனடி தேவையாக உள்ளது. குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் வலியுறுத்தார். பிராந்திய மொழிகளில் சட்டப்படிப்புகளை பயிற்றுவிக்க வேண்டியது அவசியம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வலியுறுத்தார். சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபடுவோருக்கு அபராதத்துடன் 3 முதல் 7 ஆண்டுகள் வரை கடும் காவல் தண்டனை. மதுவிலக்கு திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இங்கிலாந்தில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் பாகிஸ்தானை வீழ்த்தி லெஜண்ட்ஸ் பட்டத்தை வென்றது இந்திய அணி.